வாரத்துக்கு மூணு படம் இறங்கினாலே எதை பார்க்குறதுன்னு தெரியாது. இதில் ஆறு படம் ரிலீஸ் பண்ணி வச்சா நாங்கள் எதை பார்க்குறது? இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஒரு சின்ன ஒரு ப்ரிசைஸ் ரிவ்யூ கொடுக்குறோம். ஸோ சீதக்காதி, இது வந்து நீங்கள் நடிப்பு ஓரியன்டாக ட்ராமா இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்கணும், டைரக்ஷனை ரசிக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களுடைய சாய்ஸ். அண்ட் விஜய் சேதுபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும். மாரி டூ தனுஷ் ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் மூவி லவ்வர்ஸ் எல்லாருக்குமே ஒரு லாஜிக் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு கமர்ஷியல் மூவி போய் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களோட சாய்ஸாக இருக்கும். கனா, ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு விவசாயியோட கஷ்டங்கள், ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷ்னல் மூவி, ஒரு மெசேஜ் சொல்கிற மூவி, ஃபேமிலியாக போய் பார்க்குற மூவி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக கனாவை நீங்கள் வந்து குடும்பத்தோடு போய் பாருங்கள். சிலுக்குவாறுபட்டி சிங்கம், ஸோ இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு எந்த ஒரு லாஜிக்கும் இல்லாமல் சும்மா கலகலகலன்னு ஒரு மூணு மணி நேரம் சிரிச்சுட்டு வரணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து சிலுக்குவாறுபட்டி சிங்கம் உங்களுடைய சாய்ஸாக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. கேஜிஎஃப், ஒரு ஆக்ஷன் பிளாக் மூவி, ஒரு நல்ல ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கிற ஒரு மூவி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து கேஜிஎஃப் உங்களோட சாய்ஸாக இருக்கும். அடங்க மறு, ஜெயம் ரவி ஃபேன்ஸ் மட்டும் இல்லை தனி ஒருவன் ஃபேன்ஸ், ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி, ஒரு மெசேஜ் சொல்கிற மூவி வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அடங்க மறுவும் உங்களுக்கு பிடிக்கும், அந்த ஹீரோயினையும் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ எங்களுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பண்ணுங்கள். எந்த படத்தை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, எதை பார்க்க போகிறீங்க, பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத உங்கள் கமெண்ட்டையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.